கோவை அசோகரம் அடுத்த மாருதி நகர் பகுதியில் கேப்டன் விஜயகாந்த் மறைந்து 16 நாட்கள் ஆவதை ஒட்டி தமிழ்நாடு பால் முகவர்கள் சங்கம் சார்பில் கருப்பு சட்டை அணிந்து மோட்ச தீபம் ஏந்தி ஊர்வலமாக வந்து மலரஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு மதிய உணவாக பிரியாணி வழங்கினர். தேமுதிக தலைவரும் சினிமாவில் புரட்சி கலைஞர் என அழைக்கப்பட்ட கேப்டன் விஜயகாந்த் மறைந்ததையொட்டி தமிழகமெங்கும் அவரது ரசிகர்கள், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதேபோல் கோவை அசோகபுரம் அடுத்துள்ள மாருதி நகர் பகுதியில் தமிழ்நாடு பால் முகவர்கள் நலச்சங்கம் சார்பில் கேப்டனின் 16 நாள் நினைவு அஞ்சலியை முன்னிட்டு ஊர்வலம், மௌன அஞ்சலி மற்றும் மதிய உணவு வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கு சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் மைக்கேல் ராஜ் தலைமை வகித்தார். மாவட்ட செயலாளர் சத்யசீலன் முன்னிலை வகித்தும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளையும் செய்தார். மாநில ஒருங்கிணைப்பாளர் லிங்கம் அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் அனைத்துக் கட்சி பிரமுகர்கள், பொதுமக்கள், பால் முகவர் சங்க நிர்வாகிகள் ஆகியோர் கருப்பு சட்டை அணிந்து கையில் மோட்ச தீபம் ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்திய பின் அங்கு வைக்கப்பட்டிருந்த கேப்டன் திருவுருவ படத்திற்கு பூஜைகள் செய்து மலர்கள் தூவி மரியாதை செய்தனர். அதன் பிறகு பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணியை மதிய உணவாக வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் முருகன், சரவணன், மோகன், கிருஷ்ணன், ஸ்டீஃபன் ஜோஸ், கணேசன், அதிமுகவைச் சேர்ந்த தணிகை செல்வம், தேமுதிகவைச் சேர்ந்த மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரவிக்குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர் சாகுல் அமித், ஆறுமுகம், திமுகவைச் சேர்ந்த ஆனந்த், பிஜேபி கட்சியின் பெருநாயக்கன் பாளையம் கிழக்கு மண்டல தலைவர் புவனேஸ்வரன், விஎச்பியைச் சேர்ந்த டிவி ரமேஷ், விஜயன், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.